முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழ்நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று 23 ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆக்கப்பூர்வமான காரியங்களை இந்நாளிலே நீங்கள் செய்வீர்கள். நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் இருந்திருந்தாலும் கூட அதிலிருந்து இப்போது நீங்கள் விடுபடுவீர்கள். இழந்த நம்பிக்கையை மீண்டும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் இன்றைய நாளிலே உங்களுடன் பணியாற்றக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்லவற்றை கூறுவார்கள், உதவிகரமாக இருப்பார்கள், ஒத்துழைப்பு நல்குவார்கள். சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி. ரிஷபராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்கு உண்டான வழியை தெரிந்து கொள்வீர்கள். இப்படிப்பட்ட உணவு வகைகளை இனி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும், இப்படி உணவு பழக்கத்து, அதே போல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், சோம்பலை அதிக தூக்கத்தை தவிர்க்க வேண்டும், அதே போல் தீய பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற முடிவை எடுப்பது, நல்ல பழக்கங்களை வழக்கமாக்குவது, தீய பழக்கங்களை கைவிடுவது, இவையெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சோமாஸ்கந்தர். மிதுன ராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய தேவை நியாயமானது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரும். தலைமுறை இடைவெளி என்று கூறுவார்கள். பிள்ளைகளுக்கு எது தேவை, எது சரியானது என்பதை நாம் கணிப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தகவல் தொழில்நுட்பம், அறிவியல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே, அதனால் நாம் பிள்ளைகள் ஒன்றை கேட்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்றால் பத்தாம் பொதுவாக அதை தவிர்க்காமல், மறுக்காமல், அது என்ன, அதில் என்ன இருக்கிறது, அவர்களுக்கு அது பயன்படுமா, இப்போது அது அத்தியாவசியமா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அந்த மனநிலையிலே இருப்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமாள். கடகராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுடைய சுய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் வாங்குவது, அதே போல் தகவல் தொழில்நுட்ப கருவிகள் உங்களுக்கு தேவை என்றால் அதை இப்போது நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய சுய தொழிலில் நீங்கள் வளர்வதற்கு எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்கள் சாத்தியம். எது கிடைத்தால் மகிழ்ச்சியோ, எது நடந்தால் உயர்வீர்களோ, அப்படிப்பட்ட அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சோமாஸ்கந்தர். சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு பக்குவத்தோடு செய்வீர்கள். ஏற்கனவே நீங்கள் ஒரு செயலை தொடங்கி அது பாதியிலே நின்று போயிருந்தால் மீண்டும் தொடங்கலாம். ஒரு முயற்சியிலே தோல்வி அடைந்திருந்தால் அதை மீண்டும் செய்து வெற்றி பெறலாம். பிறரிடத்திலே உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருந்தால் அது விலகும். உங்களுடைய திறமையை, உங்களுடைய நேர்மையை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். கன்னிராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு தேவையான பண வரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதே போல் பிறரிடத்திலே உங்களுக்கு கௌரவம் ஏற்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் இன்றைக்கு நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகும். ஒரு சிலருக்கு பதவி தானாக தேடி வரும். அதே போல் ஊதிய உயர்வும் கூட கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்பத்திலே சண்டை சச்சரவு, கலகம், பிரிவினை, மன நிம்மதியின்மை இருந்திருந்தால் அது முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஒரே நாளிலே முடியுமா என்றால் யாராவது ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அப்போதே பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். துளாராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நல்ல ஒரு மன உறுதி கொள்வீர்கள். நல்ல பழக்கத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும், அதை வழக்கமாக்க வேண்டும். உதாரணமாக அதிகாலையில் எழ வேண்டும், சீக்கிரமாக இரவு படுக்கப் போக வேண்டும்,
சாத்வீகமான உணவை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். தினசரி இறை வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய பணிகளை அன்றைக்கே செய்துவிட வேண்டும். பெரியோர்களை மதிக்க வேண்டும். கடமைகளை செய்ய வேண்டும். எதையும் தள்ளி போடக்கூடாது. உண்மையே பேச வேண்டும். இப்படி நீங்கள் நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்பி அதை கடைபிடிக்க முடியாமல் போயிருந்தால், இன்றைய நாளிலே நீங்கள் அதை உங்களுடைய இலக்காக நிர்ணயித்தால், கொள்கையாக வைத்தால் அது சாத்தியம். நீங்கள் பக்குவப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செலவுகளை செய்து மன நிறைவை அடையக்கூடிய நாளாக இது உங்களுக்கு இருக்கிறது. சுப காரியங்களிலே சென்று கலந்து கொள்வது, சுப செலவுகள் செய்வது, குடும்ப நபர்களோடு வெளியிலே சென்று வருவது, சுற்றுலா அல்லது ஆன்மீகத்தல யாத்திரை, அருகில் இருக்கக்கூடிய ஆலயம், இப்படி அவரவருடைய நேரம் வசதி வாய்ப்புக்கு தகுந்தவாறு நல்ல செலவுகளை செய்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொருளையும் நல்ல விதமாக செலவு செய்து அதன் மூலமாக நீங்கள் மனநிறைவு அடைவீர்கள். ஒரு சிலர் பிறருக்கு உதவி அதன் மூலமாக மனநிறைவு அடையக்கூடும். தான தர்மம் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும். படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மால் நன்றாக படிக்க முடியும், தேர்ச்சி பெற முடியும், நிறைய மதிப்பெண் பெற முடியும் என்ற எண்ணம் பிறக்கும். உத்தியோகஸ்தர்கள் நம்முடைய வேலையிலே திறமையை நிரூபித்து உயர் அதிகாரி முதலாளியிடத்திலே பாராட்டு பெற முடியும் என்று நம்புவீர்கள். சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலிலே சிறந்து விளங்க முடியும், பெயர் புகழ் பெற முடியும், அந்த அளவிற்கு நாம் வளருவோம் உயர்வோம் என்ற ஒரு நம்பிக்கையை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு உங்களுடைய வேலையிலே ஈடுபாடு உண்டாகும். எல்லோருமே ஏதாவது ஒரு ஜீவனம் செய்து கொண்டிருப்போம். ஒரு வேலையை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு ஜீவித்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த வேலையை ரசித்து செய்கிறோமா, பிடித்து செய்கிறோமா, ஈடுபாட்டோடு செய்கிறோமா என்பதை பொறுத்துத்தான் உயர்வு இருக்கும். ஒருவேளை இதுநாள் வரை உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையிலே பெரிய ஈடுபாடு இல்லை என்றால், இப்போது அது வரும். அது வந்துவிட்டது என்றாலே நீங்கள் உயரப்போகிறீர்கள் என்பது அர்த்தம். வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய நாளாகவும் கூட இந்த நாள் இருக்கிறது. முயற்சித்தால் பலன் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. கும்பராசி அன்பர்களே, தந்தையிடத்திலிருந்து நீங்கள் விலகி இருந்தால் உங்களுக்கும் தந்தைக்கும் ஒத்துப்போகவில்லை, கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது இப்போது சரியாகும். நீங்கள் தந்தையையும் தந்தை உங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பித்திருஸ்தானம் என்று 9 இடத்தை சொல்வோம், அது தந்தையை குறிக்கும். 5 இடம் புத்திரஸ்தானம் என்று கூறுவோம், அது பிள்ளையை குறிக்கும். இந்த ஸ்தானங்கள் இரண்டுமே ஒருவருக்கு பலம் இல்லாமல் இருந்தால், அசுப கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்தால், இதற்கு காரகத்துவமான சூரியன் மற்றும் குரு இவர்கள் ஜாதகத்திலே பலம் இழந்து போயிருந்தால் இவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அப்படி பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அது இப்போது சரியாகும். தந்தையும் மகனும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு கட்டுப்பாடு தேவை. உணர்ச்சி வசப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். எதிலும் அவசரம் கூடாது, வேகம் அறவே கூடாது. இப்படி நீங்கள் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு கட்டுப்பாட்டுடன் இருக்கும்போது இது உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் உங்களுடைய கட்டுப்பாட்டை இழக்கும்போது பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். இந்நாள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.